எமது வாழ்க்கையிலும் அல்லாஹ் சோதனைகளை தரலாம். சில நேரங்களில் நினைக்கிறீர்களா அல்லாஹ் நோயிலே போட்டு வாட்டுகிறானா? கூலு சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வறுமையில் வாட்டுகிறானா? சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தை என்ற பாக்கியத்தை தரவில்லையா? சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு இந்த உலகத்தில் மற்றவர்களினுடைய தாய்கள் எல்லாம் குழந்தையை அரவணைக்கும் பொழுது தாயை அல்லாஹ் தரவில்லையே, அல்லாஹ் தாயை எடுத்து விட்டானே, சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். மற்ற குழந்தைகள் எல்லாம் தங்களினுடைய துவாப்பாவினுடைய கரத்தை பிடித்து நடத்தி செல்லும் பொழுது எனக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் தரவில்லையே, ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். 10 வருட காலம் 20 வருட காலம் சிறைச்சாலையிலேயே எங்கள் இளமைகள் அழிக்கப்பட்டு விட்டதே, மரணம் மட்டும் தான் எங்களுக்கு விடுதலையா? சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். உலகத்தினுடைய கணவன்மார்கள் எல்லாம் தங்களினுடைய மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஷாப்பிங் மாலிலே அவர்கள் தேர்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கென்று நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு கணவனை தராமல் அல்லாஹ் காலத்தினுடைய சூழ்ச்சியில் அல்லாஹ் விதவையாக ஆக்கிவிட்டானே, சொல்லுங்கள், ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல். எல்லா நேரத்திலும் இந்த ஹஸ்புன் அல்லாஹு நிஅமல் வக்கீல் வார்த்தையாக இல்லாமல் கொள்கையாக முடிந்து பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கஷ்டங்களை நீக்குவான் என்பதை தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே நமக்குரித்தான் ஒரு பாதையை திறந்து காமிப்பான். ஆதலால் சோதனைகள் வரும்பொழுதெல்லாம், தடுமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம், சோகங்கள் தொண்டையை அடைக்கும் பொழுதெல்லாம், துக்கங்கள் கண்ணீரை வடிக்கும் பொழுதெல்லாம் அந்த சோகத்தினுடைய ஆரம்பத்தில் இமாம் புகாரி பதிவு செய்தார்கள், அஸ்ஸபுரு இந்தன் நதாமா. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், பொறுமை என்பது சோதனையினுடைய ஆரம்பத்தில் கையாளப்பட வேண்டும், பொறுமை என்பது சோதனையினுடைய முதலின்மையாக கையாளப்பட வேண்டும்.